அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி 26 குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் நாம் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பதிவாக இது அமைந்துள்ளது. நல்லோர் பலரும் நம்மை போற்றி பாராட்டக்கூடிய வகையில் மிகுந்த கட்டுப்பாடோடும் பேரொழுங்கோடும் இந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. கடலூர் மாவட்ட தோழர்கள், அன்பு தம்பிகள் உத்திரகுமார், அன்பு செல்வன், யுவராஜ் ஆகியோர் விபத்தில் சிக்கி பலியானது பெரும் துயரத்தை அளிக்கிறது. இந்த மாநாட்டின் வெற்றியை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட இயலவில்லை. 1000 முறை சொல்லியிருப்பேன் மாநாட்டுக்கு முன்பே, பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும், அதுதான் மாநாட்டின் முழுமையான வெற்றி என்று. லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பாதுகாப்பாக திரும்பிவிட்டனர். இந்த ஒரு விபத்து உயிர் பலிக்கு இட்டுச் சென்று விட்டது. தஞ்சை அருகேயும் ஒரு விபத்து, அதிலும் பலர் காயம். தருமபுரி அருகேயும் ஒரு விபத்து, அதிலும் பலர் காயம். 30-40 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்துகள் தான் நம்மை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. நான் நிலைகுலைந்து போனேன். எது நடக்கக்கூடாது என்று நான் எண்ணியிருந்தேனோ அது நடந்துவிட்டது. அந்த குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். கட்சியின் சார்பிலே ஆறுதல் நிதியும் வழங்கினோம். ஆனாலும் என்னை நானே ஆற்றுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. அந்த தம்பிகளுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சிறப்புரையாற்றி நமக்கு பெருமை சேர்த்த நமது கூட்டணி தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மாநாடு குறித்து பலரும் பலவிதமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இது நிகழ்ந்தது? இத்தனை 100,000 பேர் ஒரே இடத்தில் எப்படி திரண்டார்கள்? நண்பகலில் இருந்து நள்ளிரவு வரையில் 10 மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் அந்த மாநாட்டில் எப்படி காத்து கிடந்தார்கள்? இதன் பின்னணி என்ன? இதுதான் இன்றைக்கு பலரின் புருவங்களை உயர்த்தியிருக்கிறது. எப்போதும் போல் நம்மை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் இதையும் எதிர்மறையாக விமர்சித்து கொண்டுதான் இருக்கும். அந்த அற்பர்களை பொருட்படுத்த வேண்டாம். நாம் 30 ஆண்டுகளில் விதைத்த அரசியல், விடுதலை அரசியல் முளைத்து விட்டது, செடியாய் வளர்ந்து விட்டது. சிதறடிக்கப்பட்ட இந்த மக்களை எவராலும் ஒன்று சேர்க்க முடியாது என்பதுதான் எல்லோரின் கருத்தாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிறுத்தைகள் ஒரு மகத்தான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். மக்களை அரசியல்படுத்தியிருக்கிறோம். மக்களை அமைப்பாக்கியிருக்கிறோம் என்பதை கட்டியங்கூறும் வகையில்தான் இந்த மாநாடு அமைந்தது. சிறுகனூரிலிருந்து வடபுறம் சமயபுரம் வரையில் ஏறத்தாழ 20-25 கிலோமீட்டர், சிறுகனூரிலிருந்து இடப்புறம் பெரம்பலூர் வரையில் மொத்தம் 50-60 கிலோமீட்டர் தூரம் வரையில் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் திருச்சி சென்னை நெடுஞ்சாலை
சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் முடங்கி போனது. அந்த வண்டிகளில் அப்படியே அமர்ந்திருந்தவர்களின் எண்ணிக்கையே பல லட்சமாகும். அவர்களால் இறங்கி மேனாட்டு மேடையை நோக்கி வர முடியாத நிலை. பல பேர் 10 மைல் தூரம், 5 மைல் தூரம் நடந்தே வந்தோம் மாநாட்டுக்கு என்று சொல்லுவதை கேட்க முடிகிறது. மாநாடு முடிந்த பிறகும் சாறை சாறையாக மாநாட்டு திடலுக்கு போய் அந்த மாநாட்டின் கம்பீரத்தை, அந்த மேடையின் கம்பீரத்தை பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறார்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள். இது பிஜேபிக்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதன சதி அரசியலுக்கு எதிரான மாநாடு என்று நாம் பகிரங்கமாக பிரகடனம் செய்திருக்கிறோம். அனைத்திந்திய அளவில் தலைவர் பெருமக்கள் பங்கேற்று சிறப்பு பேருரை ஆற்றினார்கள். இப்படி ஒரு மாநாட்டை என் வாழ்வில் இதுவரையில் பார்த்ததே இல்லை என்று ஏறத்தாழ 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் வைகோ அவர்கள் அந்த மேடையிலேயே சாட்சியமளித்தார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கு, இந்த மாநாட்டு வெற்றிக்கு அல்லும் பகலும் அயராது உழைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் எனது தடுத்து நமது களங்கள் அழைக்கின்றன. கடமைகள் குவிந்து கிடக்கின்றன. வருகிற தேர்தலையொட்டி நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஒருபுறம் இருந்தாலும், மக்களின் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. நாளை பிப்ரவரி 2ஆம் நாள் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் மாலை 4 மணி அளவில் எனது தலைமையில் நடைபெறுகிறது. பல்கலைக்கழக மானியக்குழு, யுஜிசி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கிற சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டினை ஒவ்வொரு ஆண்டும் நிரப்பிய பிறகு எஞ்சிய இடங்களை, நிரப்பப்படாத காலி இடங்களை அடுத்த ஆண்டில் கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கடந்த கால நடைமுறையாக இருந்தது. தற்போது பல்கலைக்கழக மானியக்குழு உயர்கல்வி நிறுவனங்களில் அப்படி இடஒதுக்கீட்டை கேரி ஃபார்வர்டு என்கிற முறையிலே அடுத்த ஆண்டு கணக்கிலும் சேர்க்கக்கூடாது, அந்தந்த ஆண்டில் அவற்றை வர மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்துவிட வேண்டும். எஸ்சி மாணவர்கள் சேரவில்லையா, எஸ்டி மாணவர்கள் சேரவில்லையா, அந்த இடங்களில் காலி இடங்களில் பிற பிரிவை சார்ந்த, பொது பிரிவை சார்ந்த மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இது திட்டமிட்ட அரசியல் சதி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சூழ்ச்சி. இதனை கண்டித்து 2ஆம் தேதி நாளை சென்னையில் நமது கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் யாவரும் அணிதிரண்டு சென்னைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் உள்ளது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள், மன்னிக்கவும், மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் அதாவது செயலாளர், துணை செயலாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். 10 மணிக்கு நமது கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே 9 மணிக்கு சென்னைக்கு வந்து சேர வேண்டும். 9:30 மணிக்கெல்லாம் அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேர வேண்டும். சரியாக 10 மணிக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் தொடங்கி 1 மணிக்கு நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அந்த கூட்டத்திற்கு வருகிற மாவட்ட செயலாளர்கள் தாங்கள் மாநாட்டுக்காக திரட்டிய நிதி, அதன் வரவு செலவு குறித்த முழுமையான அறிக்கை உங்களுக்கு படிவம் ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தோழர்கள் இந்த படிவத்தை முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளுஞ்சனநாயக மாநாடு நிதி தொடர்பானது, நன்கொடை வழங்கியவர்கள் பெயர், எவ்வளவு பணம், கியூஆர் கோடு மூலமாக எவ்வளவு, செக் காசோலை அல்லது டிடி மூலமாக எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு, அதில் எவ்வளவு
தலைமைக்கு ஒப்படைக்கப்பட்டது என்கிற விவரங்களை இந்த பட்டியலில் பதிவு செய்து ஒப்படைக்க வேண்டும். பல பேர் வாக்குறுதி அளித்ததை விட கூடுதலாக தந்திருக்கிறார்கள். பல பேர் வரையறை செய்யப்பட்ட நிதியை விட மிகவும் குறைவாக தந்திருக்கிறார்கள். தலைமை பொறுப்பெடுத்து கொண்ட பொருட்செலவு ஒரு மடங்கு கூடியிருக்கிறது. ஒரு மாதம் தள்ளி போனதால் திடலில் போடப்பட்டிருந்த பொருட்களுக்கெல்லாம் கூடுதல் வாடகையை கேட்கிறார்கள். கடைசி நேரத்திலே சில மாறுபாடுகளை செய்ய நேர்ந்தது, அதற்கான செலவையும் கேட்கிறார்கள். ஒரு மடங்கு இப்போது கூடுதலாக நாம் செலுத்த வேண்டிய நிலையில் ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்கிறோம். ஆகவே அவரவர் வாக்குறுதி அளித்தபடி நிதியை தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நாளை அந்த விவரங்களோடு வர வேண்டும், செலுத்தப்படாத எஞ்சிய தொகையை கொண்டு வந்து செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மாநாட்டில் பங்கேற்றவர்கள் ஒன்றிய வாரியாக, நகர வாரியாக, வார்டு வாரியாக எவ்வளவு வாகனங்கள் வந்தன என்கிற விவரங்களை இரண்டாவது படிவத்திலே பதிவு செய்து தர வேண்டும். இது இரண்டாவது படிவம். ஒன்றியம், நகரம், வார்டு, பேருந்து, வேன், கார் மற்றவை என்கிற விவரங்கள், எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள் என்கிற விவரங்கள் அடங்கிய பட்டியல் இருக்கிறது. அந்த படிவத்தில் நீங்கள் பதிவு செய்து தர வேண்டும். அடுத்து மாநில மண்டல பொறுப்பாளர்கள், இது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் மாநாட்டு செலவுக்கு தலைமைக்கு நிதியளிக்க தயங்குகிறார்கள். மாநில பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய, ஈடு செய்ய வேண்டிய கடமையை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமை தோழர்களே, மாநில பொறுப்பாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, நீங்களும் இந்த மாநாட்டுக்கான செலவை ஈடுகட்ட உங்களால் எவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியுமோ அதனை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து 6 மாத கண்காணிப்பு காலம் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி நாளை நடைபெறவிருக்கிற கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள். எனவே ஒருவர் கூட தவறாமல் 144 பேரும் கட்டாயம் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநாடு தொடர்பாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் அல்லது பாசிட்டிவான மகிழ்ச்சிக்குரிய பதிவுகள் ஆகியவற்றையும் நீங்கள் அறிக்கையாக எழுதி தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும். 2024 தேர்தலுக்கான தேர்தல் முகவர் மாநாடுகளை நாம் மீண்டும் ஒருங்கிணைக்க இருக்கிறோம். குறிப்பாக வடமண்டலத்தில் விடுபட்டு போன திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் ஆகிய செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கான பிஎல்ஏ கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு, அது தொடர்பான விவரங்களை நாம் கலந்தாய்வு கூட்டத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே அருமை தோழர்களே, நாளை நடைபெறவிருக்கிற கலந்தாய்வு கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும், நாளை மாலை நடைபெறவிருக்கிற மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.